பண்ணெண்ணெய்க்கு மீண்டும் தட்டுப்பாடு. கச்சா எண்ணெய் பற்றாக்குறையால் சமூக ஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் மூடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டுள்ளதாக எண்ணெய் கூட்டு தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு 450 தொடக்கும் 500 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெய் தேவை எனவும், ஆனால் தற்பொழுது ஒரு நாளைக்கு 50 மெட்ரிக் டன் மட்டுமே சந்தைக்கு விடப்படுகிறது. சமூக ஸ்கந்தவுக்கு சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் கிடைத்ததால் சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் அல்லது ஜெட்டோயில் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொட்டுக்கட்சியிலிருந்து மஹிந்த கூட்டாபையு பசில் ராஜபக்ச அதிரடியாக நிற்கும். மொட்டுக்கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பின்பக்க திரையில் ராஜபக்சர்களின் முகங்கள் தோன்றுவதை நிறுத்தியிருப்பதை காண முடிந்துள்ளது. இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பின்பக்க திரையில் ராஜபக்சர்களின் முகங்களுக்கு பதில் கட்சியின் இலச்சினையை மாத்திரமே காண முடிந்துள்ளது. எனினும் முதல் நாள் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பின்பக்க திரையில் மஹிந்த கோட்டாபய பசில் ஆகியோரின் முகங்களை பார்க்க முடிந்தது. ஆட்சியை கைவிட்டு கோட்டாபய நாட்டை விட்டு வெளியேறியதையே அடுத்து கோட்டாபய ராஜபக்சவின் படத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு பின்னர் அது ஊடகங்களில் வெளியானதை அடுத்து மீண்டும் அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ரணிலை சந்திக்க தயங்கும் மொட்டு எம்பிக்கள். அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியை அடுத்து வீடுகள் எரிக்கப்பட்ட 74 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்று மாலை விசேட கலந்துரையாடலுக்கு வருமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க நேற்று அழைப்பு விடுத்திருந்தார். நேற்று பிற்பகல் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதா இல்லையா என்ற தயக்கம் மொட்டு எம்பிக்களிடையே ஏற்பட்ட நிலையில் இன்று காலை இறுதி முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை வரை 44 எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் மாலை நடந்த கூட்டத்தில் 34 எம்பிக்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இக்கலந்துரையாடலின் போது வீடுகள் எரிக்கப்பட்ட சம்பவத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கான நட்ட ஈட்டுகளுக்கான படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு தெரிவித்த அதிபர் அதற்கான நட்ட ஈட்டை தொகையை நாடாளுமன்றத்தின் மூலம் அங்கீகரித்து வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளதாக அறிய முடிகிறது. ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கும் ரணில் ஸ்ரீதரன். இலங்கையை சீரழித்த ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கும் வகையில் ரணில் விக்ரமசிங்க செயல்பட்டு வருகின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகமான அறிவகத்தில் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி காரணமாக இருக்கும் ராஜபக்ச குடும்பத்தினரை பாதுகாக்கின்ற செயல்பாட்டிலேயே இப்போது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டு வருகின்றார் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஈராக்கின் பக்தாத் அருகே 2 இடங்களில் குண்டுவெடிப்பு, 8 பேர் படுகாயம். ஈராக் தலைநகர் பக்தாத்தில் நேற்று அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்து சிதறியுள்ளன. இந்த குண்டுவெடிப்பில் பாதுகாப்பு படையினர் 4 பேர் உட்பட 8 பேர் பலத்த காயமடைந்ததாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பொதுமக்களில் கார் ஒன்று வெடிகுண்டு மூலம் தகர்க்கப்பட்ட போது முதல் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் 4 பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குண்டுவெடிப்பு அகற்றும் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்த பின்னர் மற்றொரு வெடிகுண்டு வெடித்ததில் 3 பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் 1 போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராஜபக்சர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ராஜபக்சர்களின் ஆலோசனைகளுக்கு ஏற்ற வகையில் ஜனாதிபதி புதிய வரி கொள்கையை அமுல்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். புதிய வரி கொள்கையினால் நடுத்தர வர்க்க மக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி வர்த்தமானியில் கையொப்பமிட்ட போதிலும் இந்த யோசனை ராஜபக்ச தரப்பினரது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். செப்டம்பர் மாதம் 30 தேதி வரையில் 1 வரி, அக்டோபர் 1 தேதி வரை 1 வரி, பின்னர் அக்டோபர் 12 தேதி மற்றும் 1 புதிய வரி ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ஒவ்வொரு 50,000 ரூபாவுக்கும் 6, 12, 18, 24, 30 மற்றும் 36 வீதங்களில் வரி அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரி அதிகரிப்பு குறித்து அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். லக்ச துலஹாக்காரி பகல்வா மட ஹரிமத் ரெசோல்டுக்கு மாத்தக்கான ஈழங்க
ලක්ෂ 15ට 6යි ඊළඟ ලක්ෂ 15ට 12යි ඊට පස්සේ 18 ඊට පස්සේ කවුරුත් කිව්වා මේ මොකද්ද මේ කරන්නේ මේකෙන් වෙන්නේ බදු ෆයිල් ටික ඔක්කොම නැති වෙනවා කියලා පේයි එක සම්පූර්ණයෙන්ම අයින් කළා දැම්මා පේයි බදු ෆයිල් මං හිතන්නේ 194 කින් අඩු වුණා බදු ගෙවන එක නැති වුණා හරි ඊට පස්සේ මිනිසුන්ට මිරිඟුවක් பத்து வயது சிறுமிக்கு மாற்றாந்தாய் ஒருவர் செய்த கொடுமை. கடுவல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பத்து வயது சிறுமியை கொடூரமாக சித்திரவதை செய்த 29 வயதுடைய மாற்றாந்தாய் ஒருவரை கடுவல போலீசார் கைது செய்துள்ளனர். தனது மாற்றாந்தாய் சித்திரவதை செய்தமை தொடர்பில் வகுப்பு ஆசிரியரிடம் கூறியதை அடுத்து அதிபர் கடுவல போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொத்தலாவல பிரதேசத்தை சேர்ந்த இந்த சிறுமி தனது மாற்றாந்தாய் தன்னை அடிப்பதாக போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையில் தெரிவித்துள்ளது. தன் மீது மிளகாய் மற்றும் மிளகாய் தண்ணீர் ஊற்றி உதைப்பதாகவும் வீட்டில் பாத்திரம் கழுவுவது முதல் அனைத்து வேலைகளையும் தான் செய்து வருவேன் என்றும் போலீசாரிடம் கூறியுள்ளது. இவரது தாய் இவரை விட்டு பிரிந்து சென்றுள்ள நிலையில் தந்தையின் இரண்டாவது மனைவி நீண்ட நாட்களாக சிறுமியை சித்திரவதை செய்து வந்துள்ளார். சிறுமியின் உடலில் பல இடங்களில் தாக்குதல்களால் ஏற்பட்ட தழும்புகளையும் போலீசார் அவதானித்துள்ளனர். சந்தேக நபர் கடுவல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிறுமி சிகிச்சைகளுக்காக மில்லேரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடுவல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் ஏனைய அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எரிக் சொல்ஹைமிக்கும் சுற்றாடல் அமைச்சருக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கைமிக்கும் சுற்றாடல் அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட்டுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சுற்றாடல் அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் அமைச்சில் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் அதனை வராமல் தடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து இருவரும் விரிவாக கலந்துரையாடி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கொள்ளும் பசுமை பொருளாதார முயற்சி மற்றும் சுற்றாடல் பாதிப்புகள் தொடர்பில் இலங்கையின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் அமைச்சர் நசீர் அகமட் இந்த சந்திப்பின் போது விளக்கியுள்ளார். சுற்றாடல் அமைச்சில் காலநிலை மாற்றம் குறித்த பல்துறை நிபுணர்கள் கொண்ட மனிதவள அலகு ஒன்றை நிர்மாணிப்பது தொடர்பிலும் இங்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலநிலை மாற்றம் தொடர்பிலான சவால்களை முறியடிப்பது தொடர்பில் சர்வதேசத்தின் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் பெறுவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டுள்ளது. இலங்கையின் இனப்பிரச்சினை தொடர்பில் சமாதான தூதுவராக நீண்ட காலம் செயல்பட்டு வந்த எரிக் சொல்கேயும் அமைச்சர் ஹாஃபிஸ் நசீரும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் பின்னடைவுக்கான காரணங்கள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் சாஃபி ரஹீம் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாரிய மனித பேரழிவை நோக்கி நகரும் இலங்கை, ஐநா கடும் எச்சரிக்கை. இலங்கை மிகப்பெரிய மனித பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஐநா மனிதாபிமான விவகார ஒருங்கிணைப்பு குழுவான ரிலீஃப் வெப் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு தனது அறிக்கையில் தெரிவிக்கையில் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு தீர்ந்துவிட்டதால் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வாங்க முடியவில்லை. 3500 படுக்கைகள் கொண்ட இலங்கை தேசிய வைத்தியசாலையில் 60 அத்தியாவசிய மருந்துகள் மட்டுமே காணப்படுகின்றன. மயக்க மருந்து விநியோகம் குறைவாக உள்ளது. அதனால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உட்பட முக்கியமான பொது அறுவை சிகிச்சைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புற்றுநோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள் ஆகியோருக்கும் மருந்துகள் கிடைக்கவில்லை. பண்டேஜுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கிராமப்புற வைத்தியசாலைகள் மூடப்பட்டுவிட்டன. அவர்களை நகர வைத்தியசாலைக்கு அனுப்புவதால் அங்கு கூட்ட நெரிசல் நிலவுகிறது. டீசல் தட்டுப்பாட்டால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டனர். மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் அனுமதி குறைந்துவிட்டது. மனித பேரழிவை நோக்கி செல்லும் இலங்கையில் இன்னும் 6 மாதங்களில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படலாம், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கை சுற்றுலா தொழிலை வளர்ச்சியடைய செய்யும் உதவுவதாக இந்திய பயண முகவர்கள் சங்கம் உறுதியளித்துள்ளது. அதன் தலைவர் ஜோதி மாயால் குறிப்பிடுகையில், இலங்கை பார்க்க வேண்டிய நாடு. சில மாதங்களாக எண்ணற்ற சவால்களை சந்தித்து வரும் இலங்கைக்கு உதவுவது அவசியம் என்று கருதுகின்றோம். செலவழிக்கும் பயணத்துக்கும் மதிப்பு உடையது, செலவழிக்கும் பணத்துக்கும் மதிப்பு உடையது.
இந்தியாவின் கலாச்சாரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட நாடு, எனவே இலங்கையின் சுற்றுலா வளர்ச்சியை நோக்கி செல்ல உதவுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.